வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. இதை பற்றின கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம். முதல்ல சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். காலர்ஸ் பார்க்கறது முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி, பிதர் தோஷம் பரிகாரம் செய்ய எந்த தலத்துக்கு போகலாம்? பிதர் தோஷத்துக்கு நிறைய விதமான பரிகாரங்கள் இருந்தாலும் தஞ்சை மாவட்டத்தில் பருத்தியப்பர் திருக்கோயில்னு இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பாஸ்கரேஸ்வரர் திருக்கோயில், பாஸ்கரேஸ்வரர் திருக்கோயில் வந்து தேவாரம் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயிலில் விசேஷம் பார்த்திங்கன்னா சிவன் எதிரில் நின்ற கோலத்தில் சூரிய பகவான் தரிசனம் செய்யக்கூடிய காட்சி. சூரிய பகவான் சிவனை வந்து தரிசனம் செய்யக்கூடிய இந்த சுயம்புமூர்த்தி கோயிலில் கண்டிப்பாக பிதிர்தோஷத்தினால் சூரியனால் பாதிப்பு, தந்தை வழி பாதிப்புகள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள், நீண்ட நாட்களில் கண்களில் பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பசுனை கொடுத்து முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த கோயிலில் முறைப்படி உள்ள பூஜை புனஸ்காரங்களில் கண்டிப்பாக பங்கு பெற்றால் நிச்சயமாக பிதிர்தோஷம் என்பது நீங்கும் என்பது ஐதீகம். அது அதாவது பாஸ்கரதாஸ் திருக்கோயில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்கரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தரிசனம் செய்வது விசேஷமான பலனை தரும். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சார், என் பேர் முத்துமாரி பேசுகிறேன். சார் லைனில் இருக்காங்கம்மா, பேசுங்க. என் பையன், எனக்கு ரெண்டு பையங்க, பெரியவன் அவிட்டு நட்சத்திரம், மகர ராசி, மேச லக்னம், படிக்கவே மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தா ஏதாவது பிரச்சனையா இருக்கு வீட்டுக்குள்ள. வயசு என்னமா படிச்சுட்டு இருக்கான் இப்போ? வயசு என்னமா? அவிட்டு நட்சத்திரம் அதே அதே கும்ப ராசி சிம்ம லக்னம். இல்ல இல்ல, வயசு என்ன உங்க பெரிய பையனுக்கு? பெரிய அம்பாசமுத்திரத்துல பிள்ளைய என்ன பண்ணுங்க, சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில வீட்லயே வந்து 6:30 இருந்து 7 மணிக்குள்ள வீட்டுல சனிக்கிழமை ஒரு நல்லெண்ணெயில 5 அகல் தீபத்தை குலதெய்வ படத்துக்கு முன்னாடி ஏத்திட்டு ஒரு 5 முறை பொறுமையா வணங்க சொல்லுங்க பையனை. பூஜை அறையிலேயே பண்ணால் போதும். இந்த பூஜை அறையிலே செய்யக்கூடிய இந்த பரிகாரம் மிக வலிமையான பரிகாரமாக காணப்படுகிறது. மேலும் வந்து கண்டிப்பாக வந்து பிள்ளைக்கு இப்போ நடக்கக்கூடிய ராகு தசை என்பதனால் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருந்து பக்கத்திலே அம்பாசமுத்திரம் என்றதுனால நம்மளுடைய சங்கரநயினார் கோயிலில் வந்து விசேஷமான பலனை தரும். சங்கரநயினார் கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு கோமதி அம்மன் சன்னிதானத்தில் எதிரில் இருக்கிற ஸ்ரீ சக்கர குழியில் உட்கார சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் புத்துமண் கட்டி என்று சொல்வார்கள், இல்லைன்னா புத்துமண் அங்கேயே எடுத்துக்கலாம். ஒரு கவரை கொண்டு போயிட்டு அந்த புத்துமண்ணை எடுத்து வீட்டில் வந்து ஜலிச்சிடணும். ஜலிச்சுட்டு அந்த அழுக்குகள் மற்ற அசுத்தங்கள்லாம் நீங்கிட்டு நல்ல புத்துமண்ணை ஒரு துணி மூட்டையில் கட்டிட்டு சாமி அறையில் வைத்து பிள்ளைய வந்து இல்லை நீங்களோ டெய்லி வந்து அதுக்கு பசுநெய்யால் தீபம் காட்டுங்க. பசுநெய் அகலில் வந்து தீபம் காட்ட உங்கள் பையனுடைய மார்க்கங்கள், நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள், படிப்பில் கான்சன்ட்ரேஷன், மற்ற நட்பு மற்ற விஷயத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய எளிமையான பரிகாரம். சங்கரன் கோயிலில் வந்து ஸ்ரீ சக்கர குழியில் 3 மாதத்துக்கு ஒரு முறை உட்கார வைக்கிறது விசேஷமான பலனை தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? மதுரையிலேருந்து பேசுகிறோம் சார். லைனில் இருக்காங்க, பேச சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சரி, வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேக்குது. மிருக சீரிச நட்சத்திரம், கன்னி லக்னம். யாருது இது? 28 நடக்குது சார். யாருது? பையனுக்கு சார், செந்தில்குமார். ஏ செந்தில்குமார். சரி 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 சரி, சொல்லுங்க. இப்ப வந்துமா சொல்லுங்க, என்ன வேணும்? கன்னியா லக்னமா அவரு? ஆமா சார். சரி சரி சொல்லுங்க. அதாவது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது நேரம் சரியில்லைங்கிறாங்க, அதான் கேட்கலாம். இல்லை இல்லை, அதாவதுமா கண்டிப்பாக அந்த தசை வந்து தம்பி இது இப்போ நடக்கக்கூடிய தசை வந்து குரு தசை நடக்கும். இந்த குரு தசை வந்து இந்த கன்னிக்கு வந்து சரியான அமைப்பாக இருக்கக்கூடியாத ஒரு தசை என்பதனால் எல்லோரும் அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து திருக்கடையூருக்கு வந்து தம்பி வருட வருடம் கூட்டின்னு போயிடுங்க. திருக்கடையூரில் இருக்கிற அமிர்தக்கடேஸ்வரரையும் அபிராமி தாயாரையும் மட்டும் தரிசனம் இல்லாமல் அங்கே சம்மாரமூர்த்தி, கால சம்மாரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவன் மார்க்கண்டேயருக்கு அருளிய ஒரு தரிசனமும் உண்டு. அந்த சன்னிதானத்தில் மிருத்துஞ்சய யந்திரம் இருக்குது. அந்த மிருத்துஞ்சய யந்திரத்தையும் இந்த கோயிலில் குருக்கள் இடத்துல தீபம் காட்ட வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த கோயிலுடைய விபூதி, அந்த கோயிலுடைய குங்குமம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நல்ல விபூதி நல்ல குங்குமத்தோடு கலந்து டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த கோயிலேருந்து நேராக ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிடுங்க. ஆலங்குடி குருஸ்தலத்தில் அபிஷேக விபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து நல்ல விபூதியும் கலந்து டெய்லி தம்பியை வச்சுக்கணும்னு சொல்லுங்கள். வேலைக்கிழமை தம்பிக்கிட்ட சொல்லி வீட்டிலேயே காலையில் 6 to 7 மணிக்குள் குலதெய்வ படத்திற்கு 5 அகல் தீபத்தில் நான் ஒரு தட்டில் வச்சு அந்த குலதெய்வ தீபத்துக்கு பசுநெய்யால் தீபம் காட்டிட்டு
மனதார பிரார்த்தனை பண்ணாவே பெரிய அளவுக்கு தோஷங்கள் நீங்கி திருமண தடைகளும் நீங்கும். அதோட வருடம் வருடம் இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக திருக்கடையூரும் ஆலங்குடியும் போகணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். தேகாரோக்கியத்தில் மிக முக்கியமாக பார்த்துக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் சுபிச்சத்தையும் அனுகூலத்தையும் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் இந்த பிரார்த்தனை செய்வது மூலியமாக கண்டிப்பாக நிறைவேற்றிக்கலாம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். சார் வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க, உங்கள் பேர் என்ன? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். வைஃப்க்கு கேட்கணும். சொல்லுங்க சார். நமஸ்கார் சார். சொல்லுங்க. வைஃப்க்கு கேட்கணும் சார். பேர் கீர்த்தனா. 16/7/93. சரி. ரிஷபராசி, முருகசீர நட்சத்திரம், கும்ப லக்னம். கும்ப லக்னம். கர்ப்பையும் உடம்பு பூரா புண்ணு புண்ணா வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எல்லா டாக்டரையும் பார்த்தோம் சார். லக்னம் என்ன சொன்னீங்க? கன்னியா? கும்ப லக்னம் சார். கும்ப லக்னம். சரி சார். சார் கும்ப லக்னம், மிருகசீரிஷம், ரிஷபம் இல்லையா அவங்க? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி சொல்லுங்க. கர்ப்பப்பை கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண மாட்டேங்குது சார். அது போக உடம்புல சொறி மாதிரி வந்துட்டு உடம்பு பூரா பிரச்சனையா இருக்குது. அதாவது ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து இந்த சந்திரன் வந்து உச்சம் பெற்று இருப்பதனால கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள், மன அழுத்தம் எல்லாமே ஏற்படும். இது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வீட்டிலேருந்து கிளம்புனா பஞ்சபூத ஸ்தலம் என்று நம்ம அடிக்கடிக்கு சொல்வோம். காலாஸ்திரிக்கு போகிறது, அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவன் கோயில் ஏகாம்பரேஸ்வரர் போகிறது, அடுத்தது திருவண்ணாமலை போகிறது, அடுத்ததாக வந்து சிதம்பரம் வந்து சிதம்பரத்துக்கு போகிறது, அடுத்தது திருச்சியில் இருக்கக்கூடிய திருவணைக்கா என்று சொல்லக்கூடிய 5 முக்கியமான சிவஸ்தலமான பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனின் விபூதியும் அம்பாளின் குங்குமத்தையும் வாங்கிக்க சொல்லுங்கள். அதோட நல்ல விபூதி 1 கிலோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல குங்குமம் 1/2 கிலோ மிக்ஸ் பண்ணி டெய்லி வந்து இந்த விபூதியும் அந்த குங்குமத்தையும் அந்த 5 கோயிலுடைய சிவன் அம்பாள் படத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து சொல்லுங்கள். திங்கக்கிழமை கண்டிப்பாக 6-7 மணிக்குள் இந்த சிவப்படத்துக்கு முன்பாக 5 அகலில் ஒரு தட்டில் வைத்து தீபம் காட்டுவது விசேஷமான பலனை தரும். திங்கக்கிழமை வீட்டில் இந்த பூஜை அறையில் மட்டும் காட்டாமல் வீடு முழுவதும் அந்த பசுனையால் தீபம் காட்டுவது சகலவித தோஷங்களை நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் கண்டிப்பாக இந்த நோய் உபத்திரத்திலிருந்து தீரக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதோடு இல்லாமல் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 24வது பாடலை சாண்டிக் மாதிரி சொல்ல சொல்லுங்கள். அதோடு 24வது பாடல், 75வது பாடல் மிக முக்கியமான பாடலாக காணப்படுகிறது. இதை மட்டும் டெய்லி 5 முறை சொல்ல 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 பல விதத்தில் அனுகூலங்கள் கிடைக்கும். திங்கக்கிழமை மட்டும் அசைவத்தை தவிர்த்துருங்க. திங்கக்கிழமை முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திற்கு பசுனை கொடுக்க கொடுக்க தோஷங்கள் விரைவில் தீர்ந்து தேக ஆரோக்கியத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? புதுக்கோட்டை. சார் லைனில் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். 9/10/1991. சுவாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், தனுசு லக்னம். யாருதுமா அது? பையனுக்கு சார். பையன். சொல்லுங்கம்மா. பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாமல் வச்சுரும். அவனுக்கு வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அது ட்ரை பண்ண மாட்டேங்கிறேன். சரி. அதாவதுமா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பரவாயில்ல. அவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய புதன் ஸ்தலம் ரொம்ப முக்கியமானது. திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு கண்டிப்பாக தம்பியை கூட்டின்னு போயிடுங்க. 3 குளத்தில் இருக்கிற நீரை வந்து தம்பியுடைய தலையில் தெளிச்சுக்கிண்டு கண்டிப்பாக அடுத்தது தரிசனம் பண்ணுங்கள். சிவன் அம்பாள் தரிசனம் எல்லாம் முடிஞ்சிட்டு அகௌரமூர்த்தி தரிசனம், புதன் தரிசனம் எல்லாம் பொறுமையாக சன்னிதானத்தில் ஒரு சன்னிதானத்தில் மட்டும் பசுனை கொடுத்து உள்ள குருக்கள் எடுத்து சொல்லி எரிகின்ற தீபத்தில் சமர்ப்பித்தாலே சேர்த்தாலே அதனுடைய பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். அந்த பசுனை உள்ளே கொடுப்பதனாலே இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஏற்படும். மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது மட்டும் செய்யாமல் கண்டிப்பாக கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கரஸ்தலம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றச்சாலும் அந்த கஞ்சனூர் என்ற சுக்கரஸ்தலத்துக்கும் கண்டிப்பாக போயிட்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணுறதோடு ரெகுலராக புதன்கிழமை காலையில் 6-7 மணிக்குள் வீட்டில் பெருமாள் தாயார் படத்துக்கு முன்பாக 5 அகலில் ஒரு தட்டில் பசுனை தீபம் ஏற்றி அந்த தட்டை வந்து 5 அகல் தீபத்தினுடன் அந்த பெருமாளுக்கு தீபத்திற்கு காட்டிட்டு வீட்டு ஃபுல்லு முழுவதும் காட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மிராக்களும் பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் தொழில் ஸ்தானம் வளப்பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். புதன்கிழமை உங்கள் மகன் பேருக்கு சொல்லி ரோடில் இருக்கக்கூடிய பைரவர்களுக்கு கண்டிப்பாக பிஸ்கெட்டோ அல்லது உணவு தானம் கொடுக்க கொடுக்க விரைவில் அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். அம்மா வணக்கம்மா. ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? நான் ஈரோடு சூரம்பட்டி வசதி இளங்க பேசுறேம்மா. சார் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். நமஸ்காரம். ஐயா வணக்கம். ஐயா நமஸ்காரம். எங்க பொண்ணு பேரு மோனிகா. சரி. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், சரி, கன்னிகா லக்னம், சரி, 19/8/1993 பண்ணிருக்கா அப்படிங்க வியாழக்கிழமை.
25 வயசு ஆகுது இல்லையா? சிம்ம ராசி பூர்ண நட்சத்திரம் என்ன லக்னம் சொன்னீங்க ஐயா? கன்னி லக்னம். சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது அவங்களுடைய அமைப்பில் வந்து திருமணத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆவணி மாதம் முடிந்த பிறகு, இந்த வருடத்தில் ஆவணி மாதம் முடிந்த பிறகு திருமணத்துக்கு உண்டான பலம் நிச்சயமாக வரும். அதே போல் வந்து உத்தியோகத்தில் அவங்களை எதிர்பார்க்கின்ற உத்தியோகம் கிடைப்பதற்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு புதன்கிழமை காலையில் 5:30 போயிடுங்க. அங்கே இருக்கிற சிவனுக்கும் அம்பாளுக்கும் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த கோயிலில் ஏற்கனவே அபிஷேகம் நடந்த விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் வாங்கி கொண்டு அந்த அபிஷேக விபூதியில் நல்ல விபூதி 1 கிலோ கலந்து கொள்வதும், குங்குமத்தில் 1/2 கிலோ விபூதி, 1/2 கிலோ குங்குமத்தை கலந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். புதன்கிழமை காலையில் 6 to 7 மணிக்குள்ளாக வீட்டிலே 5 அகல் தீபத்தை ஒரு பசு ஒரு தட்டில் ஏற்றி கண்டிப்பாக அந்த தட்டு வந்து பித்தளை தட்டாக இருந்தால் விசேஷமான பலனை தரும். அந்த பித்தளை தட்டில் வைத்து கண்டிப்பாக தீபம் செம்புத்தட்டோ பித்தளை தட்டில் வைத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர படத்துக்கு தீபம் காட்டிட்டு மனதார பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக புதன்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயாருக்கு வெண்மலர்களோ இல்லை வெண்மலர்களோ அல்லது வெண் தாமரையை கொடுக்க கொடுக்க உத்தியோகத்தில் இருக்கிற சகல தோஷங்களும் நிவர்த்தி ஏற்படும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. இப்போ நான் இந்த மலேசியாலேருந்து இப்போ தான் வந்துட்டேன், 3 மாதம் ஆகுது, பழைய போக முடியல, என்ன மனசங்கடமாக இருக்கு, என்ன அமைப்பு என்ன சார்? அதாவது ஊர்லேருந்து வந்தீங்க, இப்போ திருப்பி ஊருக்கு போக முடியல இல்லையா? போக முடியல சார். இந்த 7 சனியுடைய பாதிப்பு, அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை வேறு சந்திர திசை, அந்த சந்திர திசைனால் இந்த பாதிப்புகள் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை பிள்ளையார்பட்டி போயிடுங்க. பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு காலையிலே தரிசனம் பண்ணிவிடுங்க. இன்னும் மதுரையிலேருந்து பக்கத்தில் தானே பிள்ளையார்பட்டி, அதனால் விடிகாலமரை போயிட்டு 6 மணிக்குள்ளாக கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு பொறுமையாக தரிசனம் பண்ணுங்கள். அந்த கோயிலில் ஏற்கனவே அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேக விபூதியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நல்ல விபூதியோட கலந்துக்குங்க. அந்த பிள்ளையார் படத்தினுடைய ஒரிஜினல் படம் இருக்கும், கருப்பு கலர் படம், அந்த கருப்பு கலர் படத்தை வாங்கிக்கோங்க. சின்ன படத்தை வாங்கி பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த படத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் டெய்லி காலையில் 6 to 7 மணிக்குள்ள 5 அகல் தீபம் ஏற்றி கொண்டு வர வர பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் ஒரு தேங்காய் வெடித்து வைத்து விநாயகருடைய கோயில் வாசலில் வந்து சர்வதோஷ நிவர்த்தி என்று சொல்லி உடைச்சிருங்க. அதே போல் ஆஞ்சநேயருக்கும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டே வாங்க. ஞாயிற்றுக்கிழமை 9 வாரம் தொடர்ச்சியாக பண்ணிட்ட பிறகு மாதம் 1 ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் போதும், அந்த 9 வாரத்துக்குள்ளாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். மேடம் வணக்கம். மேடம் என்னோட பேர் சிவகுமார். மேடம் எங்க இருந்து சார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. சார் சொல்லுங்க. சார் நமஸ்காரம். சார் நான் வந்து 1978 4 April 23rd பிறந்த சார். 23rd சித்திர மாசம் சித்திர மாசம் 10th சார். சார் 23 இது கொடுத்தீங்க, என்ன நட்சத்திரம் லக்னம் எல்லாம் சொல்லுங்க. அதாவது தொழில் மற்ற அமைப்புகள் 14th முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும், அதுக்கப்புறம் நல்ல லெவலுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவு ஏற்றமும் ஏற்படும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த திசை மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு வருடத்துக்கு 2 முறை குருவாயூர் போகிறது விசேஷமான பலனை தரும். குருவாயூரில் போயிட்டு விடிகாலமிரை 3 to 4 மணிக்குள் குருவாயூர் தரிசனம் செய்வதும், குருவாயூர் சன்னிதானத்திலே 9 முறை வளம் வருவதும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் துலாபாரம் கொடுக்க கொடுக்க பெரிய அளவு மாற்றங்களும் பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். குருவாயூர் படத்தை வைத்து விடிகாலம்பரையில் புதன்கிழமையின் மட்டும் 3 to 4 மணிக்குள் வீட்டிலே 5 அகல் தீபம் ஏற்றி வீடு முழுவதும் அந்த 5 அகலை காட்டி திருப்பி சுவாமி படத்திலே வந்து வைத்து விடுவது பெரிய அளவு மாற்றத்தையும் அனுகூலத்தை தரும். புதன்கிழமை அசைவத்தை தவிர்த்து புதன்கிழமை மாலையில் இரவு வந்து 6 மணிக்குள்ளாக அன்றைய இரவுக்குண்டான உணவை டின்னர் என்று சொல்லக்கூடிய இரவு உணவை முடித்துக்கொள்வது விசேஷமான பலனை தரும். புதன்கிழமை மட்டும் மனதிற்கு பிடித்த ஒரு கோயிலில் ஒரு 5 நிமிடம் உட்கார்வதும் பசுனை கொடுக்க கொடுக்க தொழில் நல்ல முன்னேற்றமும் நல்ல அனுகூலமும் ஏற்படும்.
ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அட்டிகா கோல்ட் கம்பெனி வணக்கம் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வணக்கம் ஜோதிட நேரம். இந்த காலேஜ் பக்கத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. அரசாலும் வல்லமை, அரசு பணி கிடைக்க எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? அதாவது திருநங்க மங்கலம்னு இருக்குது திருநாங்கூரில், அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பிரசித்தி பெற்ற, அதாவது 11 திவ்ய தேசம் இருக்கக்கூடிய இடம் திருநாங்கூர் திவ்ய தேசம் என்று சொல்லுவோம். அதாவது நாகை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து செங்கல்மல் திருக்கோயில்ன்ற இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் வந்து 108 திவ்ய தேசத்தில் அற்புதமான கோயில். இந்த கோயிலில் மட்டும்தான் பெருமாளுக்கு வந்து அம்பலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். பெருமாளுடன் இருக்கக்கூடிய தாயார் செங்கல்மலவல்லி, இவர்களை வழிபாடு பட்டால் கண்டிப்பாக அரசு உத்தியோகமோ இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் தீரும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது விசேஷமான பலனை தரும். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம்மா. பக்கத்துல இருந்து பேசுறேன். உங்க பேர் என்னம்மா? என் பேர் மகாலட்சுமி. என் பொண்ணுக்கு கேட்கணும். தாராளமா கேளுங்க சார், லைன்ல தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் நமஸ்காரம்மா. என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கேட்கலாம்னு சார். அவளுக்கு 94 பிறந்திருக்கு, 6/2/94. சரி. கேட்ட நட்சத்திரம் மகர லக்னம். சரி சரி, கல்யாணம் ஆரம்பிக்கலாமா என்ன பார்க்கலாம் அப்படின்னு சார். எங்கிட்ட அமையும் அப்படின்னு சொல்லி. சார் அதாவதுமா, அது கண்டிப்பாக திருமண விஷயத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த திருமணத்தில் வந்து விருச்சிக ராசி தானே உங்கள் குழந்தை? ஆமா, அதனால சந்திரன் நீச்சமா இருக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யாரு திருமணம் பண்ணாலும் பொருத்தங்கள் எத்தினி இருந்தாலும் திருமணம் முடிந்து 7 வருடங்கள் மிக மிக கவனமாக இருப்பது உத்தமமான பலனை தரும். ஸோ எல்லாமே 9 பொருத்தம் இருக்கு, திருமணம் ஆயிட்டா நல்லா இருக்கும்னு அப்படி இல்லை. குடும்பத்தை பாருங்கள், குடும்பத்தினுடைய பெற்றோர் தாய் தந்தையர் மற்ற விஷயங்கள் ஆரிஜின்லாம் ரொம்ப முக்கியமாக, பொருத்தங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல். ஏனென்றால் மகர லக்னம் என்பதனால் சந்திரன் நீச்சமாக இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அதில் வந்து அது நீச்சமாய் பங்கமாய் ராஜயோகத்தை கொடுத்தாலும் அந்த திருமணத்தை அது கெடுப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதனால் கண்டிப்பாக இந்த ஒரு அமைப்பை முக்கியமாக பார்த்துக்கணும். அதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக அந்த திருமணத்திற்கு பிறகும் விட்டு கொடுத்தல் உங்கள் மகளாக இருப்பது நன்மை தரும். கோபதாபம் இல்லாமல் இருக்கட்டும். கோபதாபம்லாம் உங்களோடு இருந்தால் பரவாயில்ல, வரக்கூடிய கணவன் வீட்டிலோ கணவன்கிட்டையோ காட்டக்கூடாது என்பது தயவுசெய்து சொல்லுங்கள். செல்வி சொன்னாரனே சொல்லுங்கள். என்றெல்லாம் அவர்கள் இருக்கிறதுக்கு அவர்களுக்கு நல்லதுக்காக தான் நம்ம சொல்கின்றோம். அடுத்ததாக கண்டிப்பாக சிரமம் பார்க்காமல் நீங்கள் வந்து உங்கள் குழந்தையை கண்டிப்பாக குருவாயூர் கூட்டின் போகிறது விசேஷமான பலனை தரும். குருவாயூரில் செவ்வாய்க்கிழமை இரவே போயிட்டுங்க, புதன்கிழமை காலையில் 3-4 மணிக்குள் கோயில் தரிசனம் செய்வதும் கோயிலை 9 முறை வலம் வருவதும் குருவாயூர் சன்னிதானத்தில் மனதிற்கு பிடித்த ஒரு பொருளை துலாபாரம், அந்த குழந்தைக்கு என்ன பொருள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அந்த பொருளை துலாபாரம் கொடுத்துட்டு அங்கிருந்து 2 கிலோமீட்டரில் மம்மியூர் என்று சொல்லக்கூடிய சிவன் க்ஷேத்திரம் இருக்குது. அந்த சிவன் பகவதி க்ஷேத்திரத்தில் கல்யாணத்திற்காக முட்டு உடைத்தல் என்று கேட்க சொல்லுங்கள். கல்யாணத்திற்கு முட்டு உடைத்தல் என்பது விசேஷமான பலன். அந்த தேங்காயை உடைப்பார்கள் குருக்கள், அது சரியாக வரவில்லை என்றால் பயப்படக்கூடாது. 3 முறை அது மாதிரி சரியில்லை என்றால் உடைக்கலாம். 3 முறையும் சரியில்லாமல் சிலருக்கு போகும். அவர்களுக்கு ஓமத்திற்கு பணம் கட்டிட்டு இதை நிவர்த்தி பண்ணிட்டு வந்தால் போதும். அத்திருமணம் முடிந்த பிறகும் வருட வருடம் கணவன் மனைவி பேருக்கு இந்த தேங்காயை உடைப்பது விசேஷமான பலனை தரும். தொடர்ச்சியாக திருமணத்துக்கு முன்பாக 1 வருடமும் திருமணத்துக்கு பிறகு 7 வருடமும் கண்டிப்பாக இவர்கள் உங்களுடைய மகள் பேருக்கும் மருமகன் பேருக்கும் உடைப்பது பெரிய அளவு தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? சேலத்துல இருந்து பேசுறேங்கம்மா. பேர் சங்கீதா. சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேளுங்கம்மா. சங்கீதாம்மா, சேலம்மா சொல்லுங்க. ஆமாங்கம்மா. ஆமாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து இதுங்க சார், மகர 26/1/1982ங்க சார். சரி, 36 வயசு ஆகுதா? ஆமாங்க சார். என்னோட ராசி மகர ராசி, அபித்த நட்சத்திரம் ரிஷப லக்னம் சார். சரி சார், எனக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க சார், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். சரி, திரும்ப எப்பங்க சார் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க சார், திரும்ப எப்ப கல்யாணம் நடக்குங்க சார்? பழனி முருகர் கேள்விப்பட்டிருக்கியாமா? ஆமாங்க சார். கண்டிப்பா என்ன பண்ணு, திங்கக்கிழமை இரவு போய் பழனி கோயில் பக்கத்துல எங்காவது ஸ்டே பண்ணிடுமா, அங்க இருக்கிற விடுதியில
செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு தர்சனம், செவ்வாய்க்கிழமை மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தர்சனம் பார்த்துட்டு சரஸ் விபதி என்று வாங்கிக்கோ. அந்த சரஸ் விபதியை வாங்கிட்டு பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தையும் வாங்கிடுங்க. கண்டிப்பாக அந்த சரஸ் விபதியோட நல்ல விபதியை கலந்து டெய்லி வச்சுட்டு வாங்க. அதோடு மட்டுமில்லாமல் டெய்லி பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து காலையில் 6-7 மணிக்குள் வீட்டிலே வந்து 7 அகலில் ஒரு தட்டில் வைத்து பசுனை தீபம் ஏற்றி பழனி முருகருக்கு 7 முறை காட்டுங்க. வலது பக்கமாக அந்த ஆராதனையை காட்டிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 7 முறை விழுந்து கும்பிடுவது விசேஷமான பலனை தரும். இது வந்து 48 நாட்கள் நடுவில் பீரியட் இருந்தால் பண்ண வேண்டாம், அதை கண்டினியூவாக அடுத்த இதில் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக தரும். அதோடு மட்டுமில்லாமல் செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகருக்கு பசுனை கொடுங்கள். துர்கைக்கும் பசுனை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து அந்த கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக அபிராமி எந்த அதில் இருக்கிற பாடலான 17வது பாடலையும் 35வது பாடலையும் டெய்லி 7 முறை கல்யாணத்திற்கு வரைக்கும் படிக்க வேண்டும். திருமணமான பிறகு அந்த பாடலை நிறுத்திவிட வேண்டும். மிக மிக முக்கியம், திருமணம் அதாவது பழனி முருகருக்கு திருமணத்துக்கு முன்பாக போனோம், திருமணம் முடிந்த பிறகு பழனி முருகர் சன்னிதானத்தில் அபிஷேகமோ மற்ற ஏதாவது ஒரு ஆராதனை வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கணவனும் சேர்ந்து செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். மேடம் என் பேர் கார்த்திக் மேடம். சார் நல்ல இருக்காங்க பேசி. சார் என்னோட ராசி இருத்தை ராசி சார். லக்னம் தெரியுமா கண்ணு? லக்னம் தெரியாது சார். சரி டேட்டா பர்த் ராசி அனுப்புறேன் சார். 18/11/1991 சார். சரி 18/11 இல்லையா? சார் சார் கார்த்திகை மாசம் இல்லையா? ஆமா சார். அமாவாசையில பிறந்தீங்களா நீங்க? ஆமா சார். சார் சொல்லுங்க சார். விசாகா வெயிட் பண்ணிட்டு வர மாட்டேங்குது சார். நேரமும் சரி வைக்க மாட்டேங்குது சார். வயசு என்ன கண்ணு உனக்கு? 28 சார். 28 சார். சரி எந்த டைம்ல பிறந்திருப்ப கண்ணு ஒரு தோராயமா? பிறந்த டைமா சார்? 1:07 சார். மதியமா? நைட்டு சார். ஓ நைட்டு நைட்டு பிறந்தீங்க. சரி 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 சார். ஆமாம் சார். அதாவதுமா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்புக்கு காலாஸ்திரி கண்டிப்பாக போயிடுங்க. காலாஸ்திரி போயிட்டு கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். காலையில் ஒரு தரிசனம் பண்ணிவிடுங்க, ஈவினிங் ஒரு தரிசனம் பண்ணிவிடுங்க. எனவே காலாஸ்திரியில் வந்து கண்டிப்பாக ஒரு ரூம் பக்கத்தில் எடுத்து காலையில் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு மாலையில் ஒரு தரிசனம், காலையில் ஒரு தரிசனம் முடிச்சிட்ட பிறகு மாலையிலேருந்து 6 மணிக்கு பிறகு பார்க்கணும். அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகிட்ட பிறகு பார்க்கக்கூடிய தரிசனம் வந்து விசேஷமான அமைப்பையும், காலையில் சூரிய உதயம் இருக்கிற சமயத்தில் சூரிய உதயத்துக்கு அப்புறமாக சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக பார்க்கக்கூடிய தரிசனம் ரொம்ப முக்கியமான தரிசனம். வெறும் தரிசனம் பண்ணுங்கள், பசுனை மட்டும் வாங்கிடுங்க ரெண்டு சன்னிதானத்துக்கும். அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வாங்குங்க. 100 கிராம் வாங்கலாம், 1 கிலோ வாங்கலாம். ஆனால் அது 2 பாட்டிலாக வாங்கி 1 பாட்டில் சிவனுக்கும் 1 பாட்டிலுக்கு அம்பாளுக்கும் கொடுத்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு 1 கிலோ வந்து நல்ல பால் கோவா என்று சொல்லக்கூடிய மில்க் ஸ்வீட்ஸை கோயில் சன்னிதானத்தில் தானம் கொடுத்துட்டு பொறுமையாக உட்காந்து தரிசனம் பண்ணிவிட்டு அந்த இரவு காலஸ்திரி பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு விடுதிகளில் தங்கிட்டு மறுநாள் கிளம்பிட்டு வர்றது பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் நீங்கள் நினைத்த கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? ஹலோ. ஹலோ லைனில் தாம்மா இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் சிவகுமாருங்க. சரி சொல்லுங்க, கேட்குது சிவகுமார் சார். ஹலோ சார், நான் வல்சரவாக்கம் பேசுறேங்க. எங்கள் பையனுக்காக கேட்கணும். வல்சரவாக்கம்மா? ஆமாம் சார். சரி. எங்கள் பையனுக்கு 96/1/10 பிறந்தாப்புல, 1/10/96 பிறந்தார் தம்பி. 1/10/96 பிறந்தார், 22 வயசு முடிஞ்சிடுச்சு. ஆமாம் சார். அந்த நட்சத்திரம் வந்து ரோகிணி. ரிஷபம். ரிஷபம் சார். அதுதான் வேலை வாய்ப்பு கேட்கலாம் சார். போகணும் சார். இது லக்னம் தெரியாது இல்லையா? லக்னம் தெரியாது சார். சார் சார், எத்தனை மணிக்கு பிறந்தாரு சார்? அந்த செவ்வாய்க்கிழமை 9:40 சார். சார் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வலசரவாகத்தில் இருக்கிறனால சனிக்கிழமை சனிக்கிழமை கோயில் பக்கத்து வீடு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ண தீபம் ஏற்ற சொல்லுங்கள். பெரிய அளவு மாற்றத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அந்த சனி பகவான் சனிக்கிழமை சனிக்கிழமை அசைவத்தை தவிர்த்துட சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏற்றி கொண்டு வர வர பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஒரு முறை மட்டும் திருநள்ளாறு செல்வதும் நலத்திருத்தத்தில் கைகால் முகம் கழுவதும் ஏற்கனவே உபயோகப்படுத்திய துணிகளை வந்து சிவன் திருநள்ளாறுடைய நலத்திருத்தத்தில் முக்கி ஓரமாக வைத்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் 9 தேங்காயை விநாயகர் பாதத்தில் வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உடைக்க சொல்லுங்கள் சித்திரக்காயாக. பிறகு அம்பாளையும் சிவனையும் எல்லோரையும் தரிசனம் பண்ணிவிட்டு
சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேக விபதியை வாங்கி கொண்டு நல்ல விபதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். வீடு பக்கத்திலே இருக்கிற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அட்டிகா கோல் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வணக்கம் ஜோதிட நேரம் சார். காலேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்ககிட்ட ஒரு கேள்வி. தீய எண்ணங்கள் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் சரியா? ராமநாதபுரத்தில் திருவாடனை என்றால் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அதில் ஆதி ரத்னேஸ்வரர் திருக்கோயில் என்பது தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஒரு ஸ்தலம். அந்த தேவாரம் பாடல் பெற்ற இந்த திருக்கோயிலில் இந்த இருக்கக்கூடிய சிவனுக்கு உச்சிகாலத்தில் செய்யக்கூடிய அபிஷேகம் நீல நிறமாக அந்த பால் மாறுவதையும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான கோயில். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயிலுக்கு சென்று வருபவர்களுக்கு எப்பேற்பட்ட தீய எண்ணங்களும் மற்றவர்களை பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மாறி பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் தான். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? சேலத்திலிருந்து பேசுறேன் சார். என் பேர் இந்திராணிமா. சொல்லுங்கம்மா. இந்திராணி அம்மா நமஸ்காரம் சார். வணக்கம் சார். நமஸ்காரம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் மிதுன லக்னம் சார். யாருக்குமா? எனக்கு தான் சார். வயசு என்னமா? வயசு வந்து எனக்கு 33 மேம். சரி சொல்லுங்க. அது ஒரு வருஷமாவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாதே போயிட்டு இருக்குதுங்க சார். சரி, வயித்துலயா கழுத்துலயா? வெள்ளிக்கிழமை பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக வெண்மலர்கள் கொடுத்து பசுனை கொடுக்க கொடுக்க பெரிய மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ஒரு முறை வந்து கண்டிப்பாக நவகிரக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு கண்டிப்பாக போடும். கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவதும் பசுனை கொடுப்பதும் மனதார பிரார்த்தனை பண்ணி கொடி நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. அதை முடிச்சுட்டு அதே கும்பகோணத்தில் வந்தீங்கன்னா அங்கே வந்து சாரங்கபாணி பெருமாள் என்று பள்ளிக்கொண்ட பெருமாள் இருப்பார். அந்த சாரங்கபாணி பெருமாள் கோயிலுக்கு வந்து பசுனை கொடுத்துட்டு அந்த கோயில் சன்னிதானத்தில் பார்த்தீங்கன்னா பசுமாடுகள் நிறைய இருக்கும். அந்த பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த உபத்திரங்கள் வந்து நல்ல மருந்துகள் கிடைத்து அதன் மூலமாக தீரக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம்மா. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில இருந்து பேசுறேன் மேடம். சார் லைன்ல இருக்கா? சொல்லுங்கம்மா. திருப்பூர் மாவட்டத்துல எங்கம்மா? ஊத்துக்குளியில சார். சரிங்கம்மா, சத்தமா பேசுங்க. சரி சார், என் பொண்ணு கேக்கணும் சார். சொல்லுங்க. என் பொண்ணு ரேவதி நட்சத்திரம் சார், மீனம் ராசி, மிதுனம் லக்னம் சார். வயசுமா குழந்தைக்கு? 18 சார். சரி, என்ன வேணுமா? அதே சப்ஜெக்ட்ல நல்லா இருக்குல்ல, இப்ப நேரங்கள் நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு, அவளுக்கு என்ன விருப்பமோ அதை சேருங்க. மேலும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போகிறது இந்த குழந்தைக்கு ரொம்ப அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். திருச்செந்தூர் முருகருடைய பச்சைக்கலர் சண்முகர் படத்தை வீட்டில் வச்சிடணும். டெய்லி இந்த குழந்தைகிட்ட 6-7 மணிக்குள்ளே அந்த பச்சைக்கலர் சண்முகர் படத்துக்கு 3 அகலில் நல்ல பசுனை தீபம் ஏற்ற சொல்லுங்கள். வேலைக்கிழமை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் போயிட்டு ஒரு 2 உட்காந்துட்டு வர சொல்லுங்கள். முருகர் கோயில் தான் போகணும்னு இல்லை, சிவன் கோயிலில் முருகர் இருந்தாலும் அந்த சன்னிதானத்தில் போயிட்டு ஒரு 2 உட்காந்துட்டு வர மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். பச்சைக்கலர் சண்முகர் படம் திருச்செந்தூர் படம் வந்து இந்த குழந்தைக்கு வந்து பெரிய பாதுகாப்பையும் பெரிய சந்தோஷத்தையும் படிப்பு சம்பந்தப்பட்ட சமைப்பையும் உத்தியோகத்திற்கும் திருமணத்திற்கும் திருச்செந்தூரே சரணாகதி அடைந்தால் போதும், வேறு எந்த கோயிலும் வேண்டாம். வாழ்க்கை முழுவதும் திருச்செந்தூர் படத்தை வைத்துக் கொள்வதும் பர்சில் வைத்துக் கொள்வதும் பூஜை அறையில் வைத்துக் கொள்வதும் பச்சை கலர் சண்முகர் படத்தை பார்க்க எழுந்து கரைச்சி அந்த படத்தை பார்த்து எழுந்துக்க சொல்லுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ராமச்சந்திரன் சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க ராமச்சந்திரன். சார் கோயம்புத்தூர்ல 7/2/73 சார் பர்த்டேங்க. சரி, 7/2/73. ஆமா. சிம்ம ராசிங்க. துலாம் லக்னம் பூர நட்சத்திரங்க. சரி, துலா லக்னம் பூர நட்சத்திரம். சரி சொல்லுங்க.
கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை சார். அஞ்சாறு வருஷமாக ரெண்டு பேங்க்ல போட்டு போக முடிய மாட்டேங்குதுங்க. லக்னம் என்ன சொன்னீங்க ஐயா? லக்னம் வந்து துலாம். துலா லக்னம் இது மாதிரி வந்து ஒரே தேக ஆரோக்கியத்துல சரியா இல்லை இல்லையா? சரியில்லைங்க. இங்கேயும் வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது, ப்ராப்ளமாகவே இருக்குங்க. ஒரே ஒரு முறை என்ன பண்ணுங்க, மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்தர் சன்னிதானத்துக்கு போயிடுங்க. மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்தர் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய வாழும் மகானான ஸ்ரீ ராகவேந்தர தரிசனம் பண்ணுங்க. புதன்கிழமை அங்கே போயிட்டீங்கன்னா வேலைக்கிழமை காலையில் ஒரு தரிசனம் மாலையில் ஒரு தரிசனம் பாருங்கள். அங்கே நடைபெறக்கூடிய ரத உற்சவத்தில் போய் கலந்துட்டு பின்னாடியே கோயிலில் ரதத்தோடு போயிட்டு வாங்க. மூணு ரதம் போகும். எனவே மூணு முறை அந்த ரதத்துக்கு பின்னாடி செல்வது பெரிய அளவு மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய துளசி மண் என்று கேளுங்கள், மிருத்திகை. அந்த மிருத்திகையை வாங்கி கொண்டு வந்து அந்த பொட்டலத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் பசுனை தீபம் காட்ட 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 தேக ஆரோக்கியம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருதோஷமாக ஏற்பட்டுள்ளதனால் மந்திராலயம் ராகவேந்தர் சன்னிதானத்தில் செல்ல உங்கள் லக்னத்துக்கு ராகவேந்தருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்பட வேலைக்கிழமை ராகவேந்தர் சன்னிதானத்திற்கு செல்வதோ அல்லது ராகவேந்தர் படத்தை வைத்து வீட்டிலே மனதார பிரார்த்தனை பண்ணுவதோ ராகவேந்தருடைய மூல மந்திரத்தை ஜபிப்பதோ மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வருஷ வருஷம் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்தருடைய பிருந்தாவனத்துக்கு செல்ல உங்களுக்கு இந்த தேக ஆரோக்கியத்தை தீர்ந்து உத்தியோகத்திற்கு படிப்படியாக செல்லக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் வந்து பாலமுருகன் சார். லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்விகளை சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். என்னோட ராசி வந்து விருச்சிக ராசி. நான் ஃபாரின் போறதுக்கு வந்து தடைப்பட்டுட்டே வருது சார். அது என்ன காரணம் தெரியல சார். விருச்சிக ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. நட்சத்திரம் வந்து கேட்டி நட்சத்திரம் சார். கேட்டி நட்சத்திரம். லக்னம் தெரியுமா கண்ணு? லக்னம் வந்து விருச்சிக லக்னம் தான் சார். விருச்சிக லக்னம். வயசு என்ன கண்ணு? வயசு 24 சார். 24 சார். 4. அதனால் இந்த நடக்கக்கூடிய இந்த விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கு நடக்கக்கூடிய இந்த சுக்கிர திசை வந்து எல்லா விதத்திலும் நமக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை காலையில் 5:30 வீட்டில் இருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை முதல் நாளே வேலைக்கிழமை போயிடுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 5:30 ஸ்ரீ ரங்கநாதருடைய சன்னிதானத்திற்கு உள்ளே போயிட்டு பொறுமையாக தரிசனம் பண்ணுங்கள். போகிறச்சுவே வந்து நல்ல பசுனை வாங்கி ரங்கநாதர் கொடுக்குறீங்களோ இல்லை கருடாழ்வார் இருப்பார், அந்த அஜான பாகுவாக இருக்கிற கருடாளருக்கு கொடுத்து உள்ளே வந்து சமர்ப்பிக்க சொல்லுங்கள். நெய்யை சேர்க்க சொல்லுங்கள். தீபத்தில் நெய் சேர்த்துட்டாவே பெரிய அளவு மாற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும். ரங்கநாதர் சன்னிதானத்தில் கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு கண்டிப்பாக மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேக ஆரோக்கியத்திற்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ரங்கநாதர் தரிசனம் எப்படி முக்கியமோ அதே போல் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய மார்க்கண்டையருடைய தரிசனம், அதாவது அமிர்த கடேஸ்வரர் தரிசனம், அபிராமியுடைய தரிசனம் எல்லாம் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. திருக்கடையூரும் செல்வது உங்களுக்கு தேக ஆரோக்கியத்திலும் மனசஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் திருமணத்தையும் மற்ற எல்லா விதத்திலும் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பாக திருக்கடையூரும் காணப்படுகிறது. எனவே திருக்கடையூரும் ஸ்ரீ ரங்கநாதர் தரிசனம் செய்ய செய்ய உத்தியோகத்தில் கண்டிப்பாக நினைத்த உத்தியோகத்துக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். இது விடாமல் வருட வருடம் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து செய்யக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். மேடம் வணக்கம். மேடம் ஹலோ. வணக்கமா, எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் நாங்கள் ராசிபுரத்துலேருந்து விமலா கால் பண்ணியிருக்கோம் மேடம். சார் லைனில் இருக்க சொல்லுங்க விமலாமா. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார். ராசினோடது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க சார். ரோஹிணி சார். ரோஹிணி நட்சத்திரம். லக்னமா? மேஷ லக்னம் சார். சார் வயசுமா? வயசு வந்து 42 முடிஞ்சு 43 ஸ்டார்ட் ஆகி போதும் சார். சரி 43 சொல்லுங்கம்மா. சார் என்னோட ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு 20 தான் சார் நல்லா இருக்கேன். 10 ஃபுல்லா ஹெல்த்ல வந்து சில பீரியட்ஸ் டைத்துல ஓவரா ப்ராப்ளம் இருக்குது சார். சார் டேட் ஆஃப் பர்த் என்ன சொன்னீங்கம்மா? 11/4/76 சார். சார் 11/4. சரி. ஆமா சார். சார் நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, உங்களுடைய இதில் வந்து இந்த சூரியன் வந்து மறைஞ்சிருக்கிறனால இவ்வளோ தோஷங்கள் ஏற்படுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சூரியனார் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு சூரியனார் கோயிலில் இருக்கிற கணபதிக்கு பசுனை கொடுத்து மற்றும் சூரியன் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பசுனை அங்கே இருக்கிற குருக்கள் மூலிமா உள்ளே சமர்ப்பித்துருங்க. அந்த தீபத்தில் சமர்ப்பித்துட்டு கண்டிப்பாக கணபதிக்கிட்ட வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சூரியனுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு ஆஃபீஸில் பணம் கட்டிவிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிவிடுங்க. ஏற்கனவே பண்ண அபிஷேகம் பண்ண விபூதியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி அடிவயிறத்தில் வைத்து கொண்டு வாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கையாலே பசுனை தீபம் ஏற்றிட்டு கண்டிப்பாக வீடு பக்கத்திலே இருக்கிற பசுமாடுக்கு கோதுமையுடன் சேர்ந்த ஸ்வீட்டுகள், அதாவது வெள்ளத்தையும் சேர்த்து கொடுக்க 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 இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம்.
வணக்கம் மேடம், சார் பேசுங்க. சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா, எங்கிட்ட தான் பேசுறீங்க, சொல்லுங்க. எங்க மாப்பிள்ளை கேக்குறீங்க, 15/9/94 96 சாயந்தரம் 4 மணிக்கு பிறந்தாங்க, 4:10. சரி, என்ன வேணும்? அவருக்கு வேலை சரியா அமையலீங்க. நட்சத்திரம், நட்சத்திரம் ராசி எல்லாம் சொல்லுங்க. ராசி கன்னி ராசிங்க, சித்திர நட்சத்திரங்க. சரி, கன்னி ராசி சித்திர நட்சத்திரம். சரி, என்ன உத்தியோகம்? உத்தியோகம் சரியா இல்ல? ஆமாங்க, வேலையே அமைய மாட்டேங்குது. எங்க இருக்கீங்கம்மா நீங்க? என்னங்க, எங்க இருக்கீங்க, எந்த ஊர்ல? நாங்க கோயம்புத்தூர்ங்க. சரி, கோயம்புத்தூர்ல தானே இருக்காரு? ஆமாங்க, எங்க கூட தான் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, சிரமம் பார்க்காமல். அங்க கோயம்புத்தூர்லேயே இருக்கக்கூடிய விநாயகர் விநாயகர் இருக்காருலையே, ஈசனார் இருக்கிறாரு, பெரிய விநாயகர், பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குல்லையே, அந்த விநாயகர் கோயிலுக்கு புதன்கிழமை காலையில 5:30 கோயிலுக்கு போயிட்டு சொல்லுங்க. அப்படி இல்லை என்றால் 5:30 போயிட்டு 6 மணி 6:30 பொறுமையாக இருந்து தரிசனம் பண்ணி கோயிலை 9 முறை சுத்திட்டு பொறுமையாக ஒரு தேங்காயை வாங்கி விநாயகர் பாதத்தில் வைத்து வாசலில் உடைச்சிட்டு வர சொல்லுங்கள். 9 வாரம் தொடர்ச்சியாக பண்ண மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இது வந்து ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். புதன்கிழமையில் அந்த விநாயகர் தரிசனமும் விநாயகருக்கு சிதற்காய் உடைக்க உத்தியோகத்தில் நிம்மதியும் கோபதாபம் இல்லாமல் உத்தியோகம் கிடைத்தாலும் அது சந்தோஷமாக செய்து விட்டு விடாமல் இருக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். புதன்கிழமை மட்டும் அசைவத்தை தவிர்த்து சொல்லுங்கள். புதன்கிழமை அசைவத்தை சாப்பிட வேண்டாம். புதன்கிழமை மதியானம், அதாவது மாலை 6 மணிக்குள்ளாக யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்க கொடுக்க மிகப்பெரிய மாற்றத்தை அனுகூலத்தை தரும். புதன்கிழமை புதன்கிழமை ஈச்சனார் கோயிலுக்கு செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பேசுவோம் சார், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அட்டிகா கோல் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு அட்டிகா கோல் கம்பெனி வணிகம் ஜோதிட நேரம். சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டைரக்டா காலரை பார்த்துடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஆனந்தி. சார் லைனில் இருக்காங்க, சொல்லுங்க. ஆனந்தி அம்மா, நமஸ்காரம். ஆ, வணக்கம் சார். என்னோட வீட்டுக்காரர் பேர் சந்திரசேகர். சரி. விருச்சிக ராசி. ஆ. கேட்டை நட்சத்திரம். சரி. பிறந்த தேதி வந்து 8/10/1986. சார், 32 வயசு. லக்னம் தெரியுமா தெரியாதா? இல்ல, தெரியாது சார். சார் சொல்லுங்க, என்ன வேணும்? அவங்களுக்கு ஃபாரின் போக ட்ரை பண்றாங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. சரி. வீட்லயே ரொம்ப செலவா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி. அவர் இப்ப உங்களோட தான் இருக்காரு, ராஜபாளையத்துல தான் இருக்காரு இல்லையா? சார், அதாவதுமா ரெண்டு கோயிலுக்கு போக சொல்லுங்க. திருமோகூர், திருமோகூர் வந்து பெருமாள் கோயில், மதுரையில் இருக்கிறது. திருமோகூர் பெருமாள் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வார் ஒரு தரிசனம் பண்ண சொல்லுங்க. அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லா சன்னிதானத்திலையும் அந்த கோயிலில் போனாவே ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் ஒரு பசுனை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள். பசுனை கொடுத்துட்டு மனதார தரிசனம் பண்ண சொல்லுங்கள், பொறுமையாக உட்கார சொல்லுங்கள். அந்த திருமோகூர் பெருமாள் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்திலே ஒத்தக்கடை நரசிம்மன் இருப்பார், அந்த நரசிம்மர் கோயிலையும் பசுனை கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் அவர் நினைத்த மாதிரி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை திருமோகூர் சென்று 3 மாதத்துக்கு இது மாதிரி 3 மாதம் போனாவே பெரிய அளவு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். ஏனென்றால் அந்த சக்கரத்தாழ்வாருக்கு அந்த அளவுக்கு பலம் உண்டு. கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தத்தையும் சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரையும் தரிசனம் செய்ய தடைகள் இருந்தாலும், ஜாதகத்தில் ஏதேனும் கோளாறுகள் தசாபுத்திகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் மோனிஷாங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் மோனிஷா. பேசுங்க. நான் என்னோட ஹஸ்பண்ட்காகவும் எனக்காகவும் கேட்கணும் மேம். சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் பேர் வந்து சுதாகர். சரி. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சரி. லக்னம்? லக்னம் தெரியாது மேம். சரி சொல்லுங்க, என்ன வேணும்? அவருக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேங்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, பட் போயும் அங்கே செட் ஆகாம திரும்பி வந்துட்டாரு. சரி. வேலை சரியாக அமையல. சரி. அதாவது ஒரே ஒரு விஷயம் பார்த்துங்க, அங்கேருந்து நேராக திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பக்கம்தான். கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் ஒரு 3 கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் சிரமம் பார்க்காமல் போயிட்டு
திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயிலில் ஒரு நாள் விடிகாலம்புற தரிசனம் பண்ணுவது, முடிந்தால் வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பண்ணுவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூட பரிகாரமாக காணப்படுகிறது. அந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு பொறுமையாக இருப்பதுடன் வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வெண்மலர்களையும் பசுனையும் கொடுக்க கொடுக்க அவருக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிற தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்பட்டு சித்திரை மாதம் ஆரம்பித்ததுடன் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு டக்குன்று நல்ல உத்தியோக பிராப்தம் கிடைப்பதற்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தங்கள் கிடைப்பதற்கும் உண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். அதோடு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற அம்பாளுடைய சன்னிதானத்தில் வெண்மலர்களும் பசுனையும் கொடுப்பது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? முகப்பேர்ல இருந்து பேசுறீங்களாம்மா, சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு பார்க்கணும் சார். 26/10/1995 பிறந்தா. சரி, விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். என்ன லக்னம்? தனுசு லக்னம் சார். தனுசு லக்னம், சரி. அவளுக்கு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றா, அதுலயே இருக்கலாமா? அதுக்கப்புறம் திருமணம் இப்போ நடக்கும். இந்த ரெண்டு கேள்விலாம். அதாவதுமா, திருமண பிராப்தங்கள் வந்து விட்டதுமா. ரெண்டே ஒரு விஷயம் தான், அங்கேயே உங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தான சீனிவாச பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா? புதன்கிழமை குழந்தைய அந்த கோயிலுக்கு எப்போ முடியுதோ போயிட்டு வர சொல்லுங்கள். புதன்கிழமை போக போக பெரிய அளவு மாற்றத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். 9 வாரம் தொடர்ச்சியாக அந்த புதன்கிழமை போக போக பிறகு மாதம் ஒரு புதன்கிழமை செல்வது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த உத்தியோகத்தில் வந்து இப்பொழுதுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள், வேறு உத்தியோகம் கிடைத்தால் அதை மாறிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஏற்றத்தையும் எதிர்காலத்தில் ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து திருமணத்துக்கு உண்டான பிராப்தத்தை கண்டிப்பாக இதோடு தருவதோடு இல்லாமல் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இந்த குழந்தை பேர் நட்சத்திரம் சொல்லி 9 வாரம் புதன்கிழமைக்கு சுயமர புஷ்பாஞ்சலின்னு ஒரு பூஜை இருக்குது. சுயமர புஷ்பாஞ்சலி அது மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் பண்ணுவாங்க. அந்த 9 வாரம் தொடர்ச்சியாக 9 நவகிரகத்துக்கு உண்டான அதாவது அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும் என்பதனால் புதன்கிழமையில் 9 வாரத்துக்கு மட்டும் அந்த பூஜைக்கு சுயம்பர புஷ்பாஞ்சலி பூஜைக்கு பணம் கட்டிட்டாலே போதும். அந்த பொண்ணு போகணுன்னு அவசியம், 1 வாரம் மட்டும் போயிட்டு அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு வந்தால் போதும். மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் நல்ல திருமணத்துக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? திருநெல்வேலிருந்து பேசுறேன். வயசு முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆமா சார். அந்த மேரேஜ் ஆகி 3 ஏற்கனவே அவங்கள்ட்ட பேசிருங்க சார். பையன் பேரு பாலமுருகன், அவன் வந்து 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. இப்ப குழந்தை வேற இருக்குது, குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. சரி, என்ன என்ன லக்னம் சொன்னீங்க? குழந்தை பொண்ணு வந்து ரிஷப லக்னம், அந்த பையன் வந்து கும்ப லக்னம். சரி, பையன் வந்து கும்ப, பொண்ணு வந்து ரிஷப லக்னம் இல்லையா? ஆமா. திருவாதிர நட்சத்திரம் அந்த பையன் வந்து. சரி, மிதுன ராசி. சரி, நீங்க என்ன பண்ண சொல்லுங்க? திருப்பாம்பரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருப்பாம்பரம், திருப்பாம்பரம் வந்து இந்த நவகிரகம், அதாவது உங்களுக்கு வந்து இந்த ராகுகேதுக்கு மிக மிக விசேஷமான அமைப்பு. கும்பகோணத்தில் போய் கேட்டால் சொல்லுவாங்க. அந்த திருப்பாம்பரத்துக்கு போயிட்டு பசுனை கொடுத்து மனதார இந்த குழந்தைய பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சுவாமி மலை என்று கேளுங்க, கும்பகோணம் பக்கத்தில். அந்த கும்பகோணம் சுவாமி மலையில் வந்து முருகருடைய உபதேசம் பண்ண ஒரு ஸ்தலம் அது. அந்த கோயிலையும் போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி பசுனை கொடுக்க சொல்லுங்கள். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக சொல்லுங்கள் பாப்பாவை. அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு குழந்தை பேரு நட்சத்திரத்துக்கு, பிறந்த குழந்தை பேரு நட்சத்திரத்துக்கு அன்னதானத்திற்கு பணம் கட்டுவது விசேஷமான பலனை தரும். அந்த கோயிலெல்லாம் பொறுமையாக பசுனை கொடுத்தாலே போதும். அதோடு பட்டீஸ்வரம்பட்டி துர்கை சன்னிதானத்தில் சென்று 97 உதிரி எலுமிச்ச பழத்தை கொடுக்க சொல்லுங்கள். 97 உதிரி எலுமிச்ச பழம், குங்குமம், பசுனை புஷ்பத்தை கொடுத்து குழந்தை மனதார பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு 7 பழத்தை மட்டும் வாங்கி இவங்களும் அந்த குழந்தையை மட்டும் ஜூஸாக சாப்பிட சொல்லுங்கள். அல்லது உணவில் இது ஏதாவது ஒரு உணவு ரூபத்தில் எப்படியாவது சாப்பிட சொல்லுங்கள். அந்த குங்குமத்தை மட்டும் அந்த பட்டீஸ்வரம்பட்டி துர்கையுடைய படத்தை வைத்து அந்த குங்குமத்தை டெய்லி வீட்டில் வைத்து கொண்டு அந்த குங்குமத்தை அதுக்கப்புறம் பயன்படுத்த சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்குள் ஒரு தட்டில் பசுனையால் 7 தீபம் ஏற்றி
அந்த பட்டீஸ்வரன் துர்கைக்கு ஏழு முறை தீபத்தை காட்ட சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. பிரிந்த தம்பதியினருடைய பாதிப்புகள், மன கஷ்டங்கள், யாராவது ஏதேனும் மனத்தாங்கலை ஏற்படுத்தபடி சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுத்தி பொறுமையாக சேரக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். இப்பொழுதுக்கு கொஞ்சம் நேரங்கள் சரியில்லை என்பதனால் எந்த ஆவேசப்படுவதோ எந்த கோபதாபப்படுவதோ சரி வராது. அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கங்க. ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? வெள்ளிக்கிழமை காலையில 5 மணிக்கு போயிட சொல்லுங்க. வெக்காளியம்மன் சன்னிதானத்தில் கண்டிப்பாக 9 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து குங்குமத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணி பழம் திருப்பி வாங்கின்னு வர வேணான்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணுறச்சு அங்கே வந்து பொங்கு சனீஸ்வரன் இருக்காரு, அந்த பொங்கு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு 9 வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக பண்ணுவது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு இல்லாமல் அந்த வெக்காளியம்மன் படத்தை வைத்து தினமும் காலையில் 6-7 மணிக்குள்ளாக வீட்டிலேயே வந்து 5 அகல் தீபம் பசு நெய்யாலேயோ இல்லது நல்லெண்ணெயாலோ தீபம் ஏற்றி தாம்பழத்தட்டில் வைத்து காட்ட சொல்லுங்கள். அது அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றத்தை தரும். வெள்ளிக்கிழமை மட்டும் அசைவத்தை தவிர்த்து கொள்வது பல விதத்தில் மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எல்லா நல்லபடியாக கிடைத்த பிறகு எல்லாமே நல்லபடியாக ஏற்றத்தை ஏற்படுத்திய பிறகு கண்டிப்பாக அவரை வந்து சிரமம் பார்க்காமல், அதாவது தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜகுரு சன்னிதானத்தில் உத்தியோகமெல்லாம் முடிந்த பிறகு 1 கிலோ பசுனையும் 1 கிலோ விபூதியும் கொடுத்து குரு பாதத்தில் போட்டு அந்த விபூதி எடுத்து நல்லபடியாக டெய்லி வைத்து கொண்டு வருவது உத்தியோகம் கிடைத்த பிறகு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கார்த்திக் மேடம், திருச்சியில இருந்து கால் பண்றேன் சார். லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க கார்த்திக். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சார், என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 21/10/1996. சரி. என்னோட ராசி வந்து மகரம், அவிட்ட நட்சத்திரம் சார். சரி. லக்னம் தெரியல. லக்னம் தெரியல. சரி, சொல்லுங்க என்ன வேணும் கார்த்திக் சார். இது மாதிரி ஜாப் வந்து எல்லாமே டெம்பரரி தான் கிடைக்குது, ஒன்றும் பெர்மனண்டா இல்லை. சரி, ட்ரை பண்ணாலும் ஒன்றும் ரெடி ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுங்க? சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உத்தமர் கோயில் இருக்கு இல்லையா, உத்தமர் கோயிலுக்கு ரெகுலராக திங்கக்கிழமை 9 வாரம் தொடர்ச்சியாக போனாவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிரமம் பார்க்காமல் 9 வாரம் போங்க. அந்த கோயிலில் ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் பசுனை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். திங்கக்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். திங்கக்கிழமை மட்டும் சிரமம் பார்க்காமல் காலையில் 6-7 மணிக்குள் குலதெய்வ படத்திற்கு 5 அகல் தீபம் ஏற்றி அந்த 5 வாட்டி முறையும் அந்த 5 அகல் தீபத்தையும் 5 ஆராதனையாக காட்டுவது விசேஷமான அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் விரைவில் உத்தியோக பிராப்தமும் மன நிம்மதி பிராப்தமும் ஏற்படும். திங்கக்கிழமை மட்டும் அந்த உத்தமர் கோயில் பரிகாரத்தை விடாமல் செய்வது ஏற்றத்தை தரும். அதே போல் இந்த இடத்தை விட்டு வேற கோயில் வேற இடத்துக்கு சென்றாலும் திங்கக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் போய் நான் சொன்ன பரிகாரத்தை செய்வது காலங்காலமாக கடைபிடிப்பது ஏற்றத்தை தரும். அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 1 மணி நேரமாக நான் கேட்ட கேள்விக்கும் நேர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். வெந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.